ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரக்ஷிதா கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கான ஸ்பெஷல் ஒன்று. கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் எல்லோரும் கால் பாதம் வைப்பாங்க. ஓகே, இந்த பாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல பச்சரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 3 மணி நேரம் கழித்து இதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போது மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டு, நல்ல அகலமான பிளேட்டில் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், மாவை ஊற்றிக்கலாம். அப்படி நம்ம அகலமான பிளேட்டில் ஊற்றும் போது நம்ம கையில் தான் அச்சு வைக்க போகிறோம். அதனால் கை வச்சு தரையில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாதம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நிலவாசலுக்கு வெளியிலேருந்து என்றைக்குமே வைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் கிருஷ்ணர் வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாதம் வந்து வலது பாதம் வைக்கணும். அதனால் வலது கை எடுத்துக்கிட்டேன். வலது கையை அப்படி மடக்கி வச்சுட்டு மாவில் நல்லா முக்கிட்டு அப்படியே தரையில் வச்சோம்னா ஒரு சின்ன குழந்தைங்களோட பாதத்தோட அச்சு மாதிரி கரெக்டாக விழுகும். இதே மாதிரி வச்சுட்டு அது பிறகு அந்த விரல்லாம் வைக்கிறதுக்கு நம்மளோட பெருவிரல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு குழந்தைங்களோட பெருவிரல் மாதிரியும், அப்புறம் நம்மளோட சுண்டு விரலால் மித்த விரலையும் வச்சிட்டோம்னா ஒரு சின்ன குழந்தையோட பாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து இடது பாதத்துக்கு நம்மளோட இடது கையோட அச்சு அதே மாதிரி மாவுல முக்கி அச்சு வச்சுட்டு விரல்லாம் வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி முதல் பாதமும் ரெண்டாவது பாதமும், அதாவது வலது பாதமும் இடது பாதமும் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினோம்னா 3வது பாதம் கரெக்டாக வந்து நம்ம வீட்டு வாசலுக்குள்ளே உள்ள முதல் பாதமாக வரும். நான் சொல்கிறதோடு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது நல்லா புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 3வது பாதம் வைக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக வலது பாதம் வருது. முதல் 2 பாதம் வெளியில் வச்சுட்டு 3வது பாதம் வலது பாதமாக வீட்டுக்குள்ளே வரும். இதே மாதிரி ஒவ்வொரு பாதமாக லாஸ்ட்டு நம்ம சாமி ரூம் எங்கே இருக்கோ அது வரைக்கும் வச்சுக்கிடலாம். நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் தான் அரிசி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் நிறையா பாதம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கூட கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சிக்கோங்க. சிலவங்க வீட்டில் மாவு அரைச்சி வச்சுருந்துருப்பாங்க, திரித்து வச்சுருப்பாங்க, அந்த மாவு இருந்தால் கூட தண்ணி ஊற்றி கலந்து இதே மாதிரி பாதம் வச்சுக்கிடலாம். ரொம்ப ஈஸியானது. அழகாக நம்மளே கிருஷ்ண ஜெயந்திக்கு பாதம் இப்படி அச்சு வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாதம் வச்சு முடித்தாச்சு. இப்போ பாதத்துக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு பாதத்துக்கு நடுவுலையும் மஞ்சள், அதுக்கு மேலே குங்குமம் வச்சுக்கிடுவோம். எனக்கு வந்து இந்த பாதம் வச்சு காமிக்கிறேன், எனக்கு பூ கிடைக்கல, அதனால் நான் பூ வச்சு காமிக்கலை. நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த ஒவ்வொரு பாதத்துக்கு மேலேயும் பூ வச்சுக்கிட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலேயோ இல்லை சைட்லேயோ பூ வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த பாதம் வந்து லாஸ்ட்டாக சாமி ரூமில் வச்சு முடிக்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து லாஸ்ட் பாதம் வந்து வலது பாதமாகவே இருக்கட்டும். வலது பாதமாக வச்சு முடிச்சுக்கோங்க. இப்போ பாதம் வச்சாச்சு, ரொம்ப அழகாக வந்திருக்குது. அதே மாதிரி ஒரே சேஃபில் தான் வைக்கணும், அளவெடுத்து வைக்கணும்லாம் இல்லை. ஒரு குழந்தை எப்படி ஒரு நேராக நடக்குமா அப்படி இல்லை, வளைஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இப்படி தான் நடக்கும். அதே மாதிரி நம்மளும் பாதத்தை வச்சு கொண்டு போய்க்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியை இதே மாதிரி பாதம் வச்சு கிருஷ்ணரை வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோ வேணுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி புது ஐடியாவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.